போன வீடியோ ஸ்டாப் பண்ணலாம் பார்க்கலாமா? வியாசர் வந்து அவங்க ஆசிரமத்துக்கு போயிட்டாங்க. இப்போ பீஷ்மர் பார்த்தீங்கன்னா அவங்க தம்பி பையங்களை நல்லா இப்போ வில் பயிற்சி, வால் பயிற்சி, குதிரை ஏற்றல் அந்த மாதிரி நல்லா வளர்த்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா துருராஷ்டன் மூத்தவர், ஆனால் அவருக்கு கண்ணு தெரியாது, அதனால் பாண்டவர் ரெண்டாவது பையனால் பாண்டவர் அரசனாக்கிட்டாங்க. இந்த இடையில பார்த்தீங்கன்னா துருராஷ்டன் காண்டா நகர ஆட்சி செய்த மகளான காந்தாரியை கல்யாணம் பண்ணாங்க. ஆனால் காந்தாரியும் பார்த்தீங்கன்னா என் புருஷன் என் கணவர் மட்டும் கண் தெரியாமல் இருக்காங்க, நான் எப்போ எதுக்கு கண் தெரியணும், நானும் கண் மூடி என் வாழ்நாள் ஃபுல்லாக இருக்க போகிறேன்னு சொல்லிட்டு கண் மூடிட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு வரம் இருந்துச்சு, கண் எப்போல்லாம் திறக்கிறாங்களோ அவங்க எதிரில் இருக்கிறவங்களுக்கு பெரிய சக்தி கிடைக்கும். இந்த உலகத்தில் கதவுகளாலே அழிக்க முடியாத சக்தி கிடைக்கும். அடுத்த இங்கே பாண்டவ பார்த்தீங்கன்னா புண்டி ராஜாவோட மகளான புண்டியை கல்யாணம் பண்ணிட்டாங்க. பாண்டவ பார்த்தீங்கன்னா தன்னோட செல்வம், சொத்து எல்லாத்தையுமே விருத சத்தியமடி அந்த அம்பாலிகா அம்பாக்கா விருதர் துருராஷ்டர் காண்டாரிக்குன்னு பிரித்து கொடுத்துட்டு அவங்க பார்த்தா காட்டில் வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. காட்டில் பார்த்தீங்கன்னா இப்போது புண்டி தேவி வந்து பாண்டவ கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி புண்டி பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா சொல்கிறாங்க துர்வாச முனிவருக்கு போய் சேவை செய்யணும்னு. ஒரு ரெண்டு வாரம் துர்வாச முனிவருக்கே சேவை செஞ்சாங்க, தூங்கலை, சரியாக சாப்பிடல. அதனால் துர்வாச முனிவர் கடைசி நிமிடத்தில் ஒரு வரம் கொடுத்தாங்க, நீ எந்த கதவை நினச்சி பிரார்த்தனை பண்ணுறியோ அந்த கதவுலேருந்து உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும்னு. ஆனால் புண்டி நம்பவே இல்லை, அதனால் சூரிய தேவனை பார்த்து சொன்னான் அந்த மந்திரத்தை சொன்னாங்க. ஆனால் உண்மையிலே ஒரு குழந்தை பிறந்துச்சு. அது குண்டலம் கம்மல் போத்திருக்கு, குண்டலம் அது பேர் குண்டலம், அத்தை கவசமும் வச்சுருக்கு அந்த குழந்தை. அவன் நினைக்கான் நான் கல்யாணமே ஆகுது, அதுக்குள்ளே இந்த குழந்தை வச்சு நினச்சா என்னெல்லாம் மரியாதையே செலுத்த மாட்டாங்கன்னு சொல்லி ஒரு பெரிய பெட்டி அந்த பெட்டிக்குள்ளே அந்த குழந்தைய கூட்டி கங்கா நதியில் ஓர விட்டாங்க. அந்த இப்போ துருராஷ்டனுக்கு தேரோத்தியாக இருந்த ஆதிராத்தும் அவங்களோட மனைவி ராதாவும் தான் குளிச்சிட்டு இருந்தாங்க கங்காவில். அப்போ அந்த பெட்டி வந்தோடனே அந்த பெட்டிக்குள்ளே என்ன இருக்குன்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் போய் பெட்டி எடுத்துட்டு தந்து பார்த்தா குழந்தை இருக்கு. இனிமேல் நமக்கு குழந்தையே இல்லை, இதான் நம்ம கதவுலாம் பார்த்த குழந்தை, கதவுலாம் பார்த்த குழந்தை, அதனால் இது நம்ம தான் வளர்க்கணும், இந்த குழந்தை பேர் கண்ணன் அப்படின்னு சொல்லி அவங்க ஆடிராத்தும் ராதாவும் சொல்கிறாங்க. இப்போ காட்டு போகிறோம். காட்டில் வசித்ததுனால பாண்டு வந்து மாதேவின்னு ஒரு இளவரசியை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். கடைசி அவங்களுக்கு ஒரு வருஷம் கழித்து ரெண்டு பேருக்குமே குழந்தை இல்லை. புந்திக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லினா மாதவியே கல்யாணம் பண்ணாங்க, ஆனால் மாதவிக்கு குழந்தையே இல்லை. அதனால் என்ன பண்ணேன்னு யோசிச்சுக்கும் போது புந்தி சொன்னாங்க எனக்கு இந்த மாதிரி வரம் இருக்குது, ஆனால் கண்ணன் பிறந்தது எதுவுமே சொல்லலை, அப்படியே விட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னோடனே புந்தி பார்த்தீங்கன்னா யமதேவர்தந்து ஃபஸ்ட்டு வந்து யமதேவர்தந்து யுதிஷ்டர்னு ஒரு மூத்த பிள்ளையே பிறந்தாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வாயு கதவுலேருந்து பீமன் பையனை பிறந்தாங்க. இந்திர கதவுலேருந்து அர்ஜுனன் ஒரு மகனை பெற்றாங்க. புண்ணி நினச்சாங்க நான் மட்டும் இந்த மாதிரியே பண்ணிகிட்ருக்கேன், ஆனால் மாதவி பாகவானா மாதவிக்கும் நான் இந்த மனதை சொல்லித்தாரன் அவளும் சொல்லுன்னு சொல்லி மாதவி வந்து அஸ்வின் கதவை நோக்கி மந்திரத்தை சொல்லிட்டாங்க. ஆனால் மாதவிக்கு இரண்டு நகுலன் சகாதேவன் ரெண்டு ட்விங்ஸு பிறந்தாங்க. அதுக்கடுத்த பாண்டு இறந்துட்டாங்க. பாண்டுவோட மாதவி முதல் கட்டை, இப்போ நான் அந்த எரிக்க போகும்போது அந்த கட்டையில் அவளும் சேர்ந்து இறந்துட்டான். அந்த நகுலன் சகாதேவன் புண்ணியத்தை ஒப்பிச்சாங்க. அத்தை அவங்க அஞ்சு பேருமே பாண்டவர்கள் சொல்லி நல்லா ஜாலியாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்படியே அந்த அரண்மனைக்கு போயிட்டாங்க. இப்போ அளவுக்கு பார்த்துட்டு போகணும், நீங்களாம் தயாராக இருக்கீங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்களை அடுத்த வீடியோவில்.